ஜீவன் எல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே நாம் ஜீவ சேவை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே. ஜீவன் எல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே நாம் ஜீவ சேவை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே. நாளும் மனித கடவுளை நாம் போற்றி நிற்போமே, நாளும் மனித கடவுளை நாம் போற்றி நிற்போமே. பல நாம ரூப வேதம் நீக்கி பூஜை செய்வோமே, பல நாம ரூப வேதம் நீக்கி பூஜை செய்வோமே. ஜீவன் எல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே நாம் ஜீவ சேவை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே. ஆனா அதற்கான பிசிக் இருக்கா பாத்தீங்கன்னா நோ. ஒரு 17, 18, 19 வயது பருவத்திற்கான உடல் வலிமையும் ஆற்றலும் அந்த உடல் வளர்ச்சியும் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா இன்னைக்கு 75% இல்ல. காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேபிடேஷன் ஆஃப் ஃபுட், உணவு முறை. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள்ல நிறைய மாற்றங்கள் வேணும், சரியா? அதனால உணவு ரொம்ப முக்கியம். ஒரு தாவரமானது எவ்வாறு வளர்ந்து அது பூத்து குலுங்கி காயாக மாறி கனியாக மாறி மீண்டும் விதைகளை உற்பத்தி செய்கிறதோ, அதற்கான ஆற்றலை எவ்வாறு அது தன்னுடைய நிலத்தில் இருந்து எடுத்துக்கொள்கிறதோ, அதே போல உங்களுடைய உடலின் மேல் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். நம்ம தானே சார், உடம்பு இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும்? நம்ம கிட்ட ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, துணிவு இருக்கு. ஆனா செயல்படுத்துவதற்கு என்ன வேணும்? வலிமையான உடல் வேண்டும், வலிமையான உடல் வேண்டும், ஆற்றல் மிக்க உடல் வேண்டும். அந்த உடலை நிச்சயமாக நாம தான் அதை நல்ல முறையில வளர்த்து, உடல் உறுதியாக இருந்தால்தான் சார் மனம் வலிமையாக இருக்கும். உடல் உறுதியாக இல்லை என்றால் மன வலிமை நிச்சயமா இருக்காது. உடல் வலிமை இல்லைன்னா மனது வலிமையா இருக்குமா? வர பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியுமா? நம்மால கண்டிப்பா முடியாது. So give importance to your food and maintain your health. That is very important. தமிழ் அழகா சொல்லியிருக்காங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். We need some background to draw the drawing. Without background, without a base, we can't do anything. So your physique is a base, your health is a base, your body is the base. Sound body and sound mind. Who's saying this? Swami Vivekananda. Leya? Nalla udalum, nalla ullamum. கல்லுக்குள்ளே கடவுளை நாம் தொழுதது போதும், நம் கண்ணெதிரில் வாழும் அவனை தொழுதிடவாரும். கல்லுக்குள்ளே கடவுளை நாம் தொழுதது போதும், நம் கண்ணெதிரில் வாழும் அவனை தொழுதிடவாரும். கல்லுக்குள்ளே கடவுளை நாம் தொழுதது போதும், கல்லுக்குள்ளே கடவுளை நாம் தொழுதது போதும், நம் கண்ணெதிரில் வாழும் அவனை தொழுதிடவாரும். நம் கண்ணெதிரில் வாழும் அவனை தொழுதிடவாரும். ஜீவன் எல்லாம் இறைவன் என்ற ஞானத்தில் சூரிய கோடி சமப்பிரபா நிர்விகனம் குருபி தேவ சர்வ காரியேஷு சர்வதா.
பஞ்சதுராய கான பிராணாய தானாத்தராத்மனே கானோத்சுகாய கானமத்தாய கானோத்சுக மனசே